Take your seat, please. What a joy, what a joy. இப்போ தான் கொஞ்சம் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கேன் நான். இஃப் ஐ டோன்ட் வர்ஷிப், ஐ டோன்ட் கெட் த ஃப்ளோ ஆஃப் த வேர்ட். தேவனுடைய வார்த்தை சரளமாய் வராது. தேவனை ஆராதிக்கும் பொழுது, அதுவும் ஆவியோடு உண்மையோடு கருத்தோடு ஆராதிக்கும் பொழுது, கர்த்தர் உண்மையாகவே தேவ பிரசன்னத்தை வைக்கிறார். பாஸ்டர் பாப் ராஜ்குமாருக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். ஸ்தாபனத்திலே இன்றைக்கு சென்னை மாவட்ட தலைவராக, தலைமை போதகராக எங்கள் மாவட்டத்திற்கு, எங்கள் ஸ்தாபனத்துக்கும் தந்த ஒரு முத்துக்களில் ஒன்றாய் அவர் இருக்கிறபடியால் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். என் தகப்பனால் உருவாக்கப்பட்ட ஊழியர்கள் ஏராளம் பேர். நானும் அவராலே தான் உருவாக்கப்பட்டேன். இன்றைக்கு எல்லோருமே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் எல்லாரும் எங்கேயோ ஒரு இடத்துல அனுபவிச்சு கொண்டு தான் இருக்கிறோம். இன்றைக்கும் இந்த பரிசுத்த விவாகத்தை நடத்துவதற்கு எனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பிற்காகவும் நான் எங்கள் ஜெனரல் செக்ரட்டரியை கேட்டேன், செய்தியை நீங்களே கொடுக்கலாமே, நான் வெறும் ஆராதனை நடத்தி முடிக்கிறேன்னு. ஆனால் பால்ராஜ் பாபு ராஜ்குமார் திட்டவட்டமாக சொல்லிட்டார், இல்லை இல்லை நீங்கள் தான் பேசணும்னு சொல்லி. இந்த வயசானவங்களாம் பேசுனா நிறைய எடுபடுமா எடுபடாதா தெரியாது. ஆனாலும் தேங்க்யூ. வாட் அ குட் காம்ப்ளிமெண்ட், வாட் அ குட் காம்ப்ளிமெண்ட். I like to be like my thambi Sathi. Avar madhi irkanum naasa, romba handsome man avar. Wonderful. Well, inaki unga rendu perkum na eduthu vandhadha mudhal vaazhthu seidhila vandirthu veettai kattugira kaaryathai kurithu andha gnanathodum அறிவோடும் விவேகத்தோடும் ஒரு குடும்பத்தை கட்ட வேண்டும் என்பதை முதல் வார்த்தையில் உங்களுக்கு வந்தது ஞாபகம் இருக்கோ என்ன தெரியல. ஏன்னா யூ ஆர் ஆன் த அதர் வேர்ல்ட் நவ். ரெண்டு பேருமே வேறு எங்கேயோ இருக்கீங்க, பட் யூ ஆர் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட். சண்டே சர்வீஸில் விசுவாசிகள் இருக்கிறது போல தான், சர்வீஸ் தான் வந்திருப்பாங்க ஆனால் அவங்க சர்வீஸில் இல்லை. அதே போல் இன்றைக்கு நீங்கள் ரெண்டு பேரும் தம்பி ஹம்மிங் இல்லாமல் பார்த்துக்கோங்க ப்ளீஸ் ப்ளீஸ். ரெண்டு பேருமே உட்காந்துருக்கீங்க. போத் அ வெரி பியூட்டிஃபுல் கப்புள், யூ டூ லுக் லைக் மேட் ஃபார் ஈச் அதர், சச் அ பியூட்டிஃபுல் பிரைட் அண்ட் பிரைட் க்ரூம். ஐ அட்மயர் ஃப்ரம் த டைம் யூ போத் ஆர் சிட்டிங் டுகெதர். இப்போ என்னுடைய வார்த்தை நல்ல கவனிங்க, அவர் சொன்னார் நீங்கள் அறிவோடும் விவேகத்தோடும் புத்தியோடும் உங்கள் வீட்டை கட்டிக்கங்கன்னு சொல்லி. அது அவசியமானது, அதை நீங்கள் விட்டுடாதீங்க. ரெண்டு பேருமே நல்ல படித்த பிள்ளைகள். உங்களுடைய வாழ்க்கையை நான் இப்போ ரொம்ப ஆழமான சத்தியத்தை போதிக்க நான் வரல. ரொம்ப ஆழம் போனாலும் உங்களை தூக்கி விடுறதுக்கும் கஷ்டம் எங்களுக்கு. ஏன்னா பெண்டிகாஸ் இன்றைக்கி ரொம்ப ஆழம் போயிட்டு எங்கே போச்சுன்னு தெரியல, தேடி கண்டுபிடிக்க வேண்டிய நிலையில் இருக்குது. அதனால் இன்றைக்கி உங்களோட கூட நான் பேசும்பொழுது உங்கள் வீட்டை கட்டுகிறதுக்கு முதலாவது கொடுக்கப்பட்ட அந்த ஃபார்முலாவை ப்ளீஸ் கைண்ட்லி கோ அண்ட் ஸ்பீக் ஈச் அதர், ஷேர் ஈச் அதர். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணுங்கள், இன்றைக்கி பேசுனாங்களே, பிஃபோர் யூ ஸ்டார்ட் யுவர் ஃபேமிலி லைஃப் புட் இட் டவுன் இன் தி பேப்பர் ஆர் இன் யுவர் நோட் புக். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க முதல் ஃபார்முலா. இது இருந்தால் வீட்டை கட்டிடலான்னு சொல்லி அவர் சொல்லிட்டு உட்காந்துட்ட பிறகு ரெண்டாவது ஊழியக்கார் எழுந்துச்சார். அவர் எழுந்து சொன்னார், நோ, நீங்கள் வீட்டை மட்டும் கட்ட மாட்டீங்க, நீங்கள் சகலவற்றையும் ஆண்டு கொள்ளுவீர்கள் என்று சொன்னாங்க. எஸ் வெரி ட்ரூ. மேரேஜ் இஸ் நாட் ஜஸ்ட் கம்மிங் டுகெதர் என்ஜாய் பாடிலி. ஒரு சரீரத்திற்காக, சரீர விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக விவாகம் அல்ல.
இந்த சுப்ரீம் கோர்ட் கொடுத்தா பாருங்க ஒரு தீர்ப்பு, மோசமான தீர்ப்பு அது. எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இது ஒரு எச்சரிக்கையின் தீர்ப்பு அது. தேவன் தேவனுடைய சரீரத்தை தேவனுடைய குடும்பத்தை பரிசுத்தமாய் அவர் உருவாக்கி இருக்கிறார். Am I right, Pastor? ஏன்னா எங்களுக்கு வந்த உடனே ஒரு தர்க்கம் உண்டாயிச்சு, பரிசுத்தமான இந்த திருச்சபை யார் பக்கத்தில் போய் உட்காருது, எந்த பக்கத்தில் உட்காருது, பிதா பக்கத்தில் உட்காருதா, குமாரம் பக்கத்தில் உட்காருதா, எங்கே போய் உட்காருதுன்ற தர்க்கம் எங்களுக்குள்ளே இருந்தது. ஆனால் இன்னைக்கு நான் சொல்லுகிற வார்த்தை நின்றா கவனிங்க, நம்ம எங்கே உட்காருறோம் அது அவசியம் இல்லை, நம்ம எப்படி வாழ போகிறோன்றது தான் அவசியம். இங்கே எப்படி நாம் வாழ்கிறோமோ அதை பொறுத்து தான் மேலே போய் உட்கார்ற இடமும் நமக்கு கிடைக்கும். ஒரு ஆமேன்னு ஒரு அல்ல இல்லையா செல்லதிரையாவை ஞாபகம் வச்சுக்கிட்டே இருங்க, ஏன்னா ஜீவனில் ஒரு ஆராதனை வேணும்னார் அவர். ஓகே, ரொம்ப நேரம் அவர் சொல்லிவிட்டு அவர் போயிட்டார், பாபு ராஜ்குமார் போயிட்டார், நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் எடுத்து பிரசங்கம் பண்ணுங்கன்னான் போயிட்டார். இன்னமும் கன்வென்ட் ஓ என் இடத்துல வந்து உட்காந்துருக்கேன், நீ தோத்துறோம் நல்ல பிள்ளை, நீ ரொம்ப நல்ல பிள்ளை. ஓகே நல்லா கவனிங்க, இப்போ நீங்கள் ஆண்டு கொள்வதற்கும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதற்கும் புத்தி அறிவு விவேகம் இது தேவை. அதே நேரத்தில் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு தேவை. ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை எப்படி தக்க வைத்துக் கொள்வது அது மிக அவசியம். இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டு கொள்கிறார்கள் ஆனால் தக்க வைக்கிறது இல்லை. நீங்கள் அதை தக்க வைத்துக்கிறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பை கையில் பிடிக்காதீங்க. அந்த தீர்ப்பு வந்த அடுத்த நாளே வாட்ஸ்அப்பில் ஒரு அழகான படம் பார்த்தேன், ரொம்ப கோரமான படம், அது அழகான படம்னு சொல்கிறது தப்பு, என் வாயில் வரக்கூடாது அது. அந்த தீர்ப்புக்காக ஒருத்தன் போட்டிருக்கான், அதை ஒரு யாரோ ஒரு தம்பி போட்டிருக்கார். சரி, ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் ரொம்ப ஜாலியாக பார்க்கில் உட்காந்துருக்காங்க. அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் ஜாலியாக பக்கத்தில் உட்காந்துருக்கிற போது பொண்ணு பக்கத்தில் அவன் ஒய்ஃப் பக்கத்தில் இன்னொரு பொண்ணு வந்து உட்காந்துச்சு. அவ்வளோ நேரம் மனைவி மேலே கையை போட்டு உட்காந்துருந்தவர் அடுத்து அந்த அம்மா மே கையை பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருக்கிறார் அந்த பக்கம். இதை பார்த்தேன் நான், எனக்கு உடம்பெல்லாம் ஏறி ஆரம்பிச்சிச்சு. ஏற்கனவே கணவனும் மனைவியும் வாக்கு பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இருப்பதில் பெரிய கேள்விக்குறி இருக்கிற காலகட்டத்தில் தீர்ப்பு இப்படி வந்திருக்கு. ஆனால் நீங்கள் கட்டுகிற குடும்பமோ தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். ஒரு ஆமேன் ஒரு அல்லேலூயா ஏதாவது ஒன்று. ஸோ வீடை கட்டுவதற்கு அறிவும் ஞானமும் விவேகமும் தேவை. அதோடு கூட எல்லாவற்றையும் ஆண்டு உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழணும்னு ஆண்டவருடைய திட்டம். மூன்றாவதாக வந்த நபர் ஊழியக்கார் சொன்னார், அடாடாடாடா நோ 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 நோ, உங்கள் வீட்டுக்கு வருகிற மகன் அவ தான் உங்கள் வீட்டுக்கே ஒரு ஆசீர்வாதமாக இருக்க போகிறான். அது எப்படி இருக்கு, ஏன் ஒரு மாதிரி முறைக்கிறாங்க சகோதரிகள்லாம் தெரியல. ஆனால் இன்றைக்கி இந்த வார்த்தை அவர் தான் சொன்னார், நான் சொல்ல அவர் போ தான், நீங்கள் தான் சொன்னீங்க. அதனால் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த ஆசீர்வாதத்துக்கு இந்த ரெண்டு பேர் சொன்னதுக்கு மிக மிக முக்கியமான ஒரு குடும்பத்துக்கு தலைமை தாங்கி நடத்த போகிறது யார், ஒரு மனைவி. ஒரு மனைவி மனைவி அவளால் மட்டும்தான் குடும்பத்தை நடத்த முடியும். அவளால் மட்டும்தான் பொறுப்பை மிக கவனமாய் கவனிக்க முடியும். அவளால் மட்டும்தான் குடும்பத்துக்கு போஷிப்பும் இருக்கும் சமாதானமும் இருக்கும். என்ன பாஸ்டர் அம்மாமார்களை வாழ்த்திக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கலாம் நீங்கள். ஆனால் நான் ஒரு வார்த்தை நான் சொல்லட்டும், அவர்கள் இல்லாமல் ஒரு வீடு ஒரு குடும்பம் இல்லை என்பதை எல்லாருமே அங்கீகரிப்போம். என் தாய் இல்லாமல் நான் இந்த உலகத்துக்கு நான் வரலை, என் தாய் இல்லாமல் இந்த உலகத்தில் நான் ஒரு தலைவனாய் மாறலை, என் தாயிலும் தகப்பனுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ளே நான் போகவில்லை. அதனால் தான் அவர் ஒரு வார்த்தை கடைசியில் முடிக்கும்போது சொன்னார், உன் தாயின் தகப்பனை மறந்து விடாதே கணம் பண்ணு என்ற வார்த்தையை ஒரு அச்சாரத்தை போட்டு போயிட்டார் அதில். வெரி குட், வண்டர்ஃபுல், ஹோப் யூ ஓன்ட் ஃபர்கெட் தட். ஐ ஹர்ட் சம்படி ப்ரேயிங் ஆர்
ஆமா பாஸ்டர் மோகன் ஜெபிக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஹீ இஸ் அ ஆர்மி மேன். யூ ஆர் ரைட். ஆமா ரைட். யார் ஆர்மி மேன்? நீங்களா? உண்மையா ஏன் நினச்சி ஜெபம் பண்ணார் அவர்? ஆ சரி பரவாயில்ல. ஆர்மி மேனுடைய குடும்பத்தில் நடக்கிறது, அதனால தான் ஆர்மி மாதிரியே டாலாக இருக்கு இந்த பிள்ளை. வாட்ட சாட்டமாக எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே வாட்ட சாட்டம் கிடையாது, எல்லாருமே குள்ளம் தான். ஹென்றி ஜோசப் ஐயா முதற்கொண்டு எல்லாருமே குள்ளமும் இருக்கும், சைஸ் இருக்கா? நான் சிரிப்பேன்னு நான் எதிர்பார்த்தேன் உங்கள்கிட்ட இருந்து, நான் சம்பத்துக்கிட்ட நான் எதிர்பார்த்தேன். சரி இப்போ தான் கல்யாண வீடு மாதிரி இருக்குது. சரி முதல் வீடை கட்டுங்க, ரெண்டு வீடை ஆண்டு கொள்ளுங்க, மூணு வீட்டுக்குள்ளே வருகிறவர்கள் ஐக்கியமாய் உண்மையாய் சந்தோஷமாய் வாழுங்கள். வீட்டுக்குள்ளே இருக்கிறவர்கள் ஆசீர்வாதமாய் வாழ ஒரு சில குறிப்புகளை மாத்திரம் உங்களுக்கு முன்பாய் நான் வைக்க விரும்புகிறேன். நான் அதிகமாய் விரும்பி இந்த நாட்களில் பேசுகிற கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3:12 கொலோசியர் 3:12 ஆகையால் நீங்கள் உங்கள் ரெண்டு பேரை பார்த்து இன்றைக்கு பேசப்படுகிற வார்த்தை. ஐ எம் டாக்கிங் டு யூ போத் ஆஃப் யூ டு யூ ஹேவ் டு லிசன் டு மீ கேர்ஃபுல்லி கோ த்ரூ திஸ் வேர்ட்ஸ் அண்ட் திஸ் வில் ஹெல்ப் யூ டு டேக் த 3 ஃபார்முலாஸ் இன் யுவர் லைஃப் டு ஹாவ் அ பியூட்டிஃபுல் ஃபேமிலி. ஒரு அழகான குடும்பத்தை உருவாக்குவதற்கு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆகையால் நீங்கள் தேவனுக்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். முதலாவதாக இது அப்பா அம்மா சேர்த்து வச்சாங்க, இது யாரோ சொல்லி சேர்த்து வச்சாங்க, குடும்பத்தில் சேர்த்து வச்சாங்க, எல்லாம் கரெக்ட் தான், அதெல்லாம் நல்லதாக இருக்குது கேட்குறதுக்கு. ஆனாலும் நீங்கள் இருவரும் ஒன்றாய் வருவதற்கு கரம் கோர்ப்பதற்கு அது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒன்று என்பதை மறந்துவிட வேண்டாம். இஃப் காட் டசன்ட் ஹாவ் தட் பிளான் அண்ட் பர்பஸ் ஆஃப் யுவர் லைஃப், உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய திட்டமும் தேவனுடைய தீர்மானமும் நோக்கமும் இல்லாமல் இருக்குமானால் அவர் ஒன்று சேர்க்க மாட்டார். அவர் ஒன்று சேர்ப்பதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களாகிய உங்களை ஒன்று சேர்ப்பதற்கு காரணம் நீங்கள் தாயின் கருவிலே கண்டெடுக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறீர்கள், ஊழியத்தில் இருக்கிறவர்களாக இருக்கிறீர்கள். அதனால் மறுபடியும் ஐ வாண்ட் டு ரிமைண்ட் யூ, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட தம்பதிகள். யார் தெரிந்து கொண்டார்களோ அது வேறு. ஹூ ப்ராட் ஹூ பிளேட் த கேம் டு பட் ஃபார் பிரிங்கிங் போத் ஆஃப் யூ டுகெதர், அதெல்லாம் அப்பாற்பட்டு நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ஒன்றென்றால், தேவனே நீங்கள் இருவரும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இணைக்கப்படுகிறீர்கள். ஆமென். இதை ஜீவகாலம் முழுவதும் மறந்துடக்கூடாது. ஆமாம், ஆர்குமெண்ட் வரும், ஆர்குமெண்ட்டு வரும். The words will flow like a river. Don't worry about it. வார்த்தைகள் சரளமாய் நதியை போல விட்டு குடும்ப வாழ்க்கைக்குள்ளே வரும். வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன், பின்னால் இருக்கிறவங்களை கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. ஆனால் குடும்ப வாழ்க்கையில் வருகிற எல்லா வார்த்தைகள் வந்தாலும் ஒன்று மாத்திரம் மறந்துவிடக்கூடாது. ஒரு கணவனும் மனைவியும் தன் வாழ்க்கையில் மறக்கக்கூடாத ஒன்று ஒன்று என்றால், நாங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு இணைக்கப்பட்டவர்கள். என் குடும்பம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு குடும்பம். God chosen family. It's not somebody played a part of it. It is God chosen family. Number 2, it says பரிசுத்த குடும்பம். தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பம், அடுத்தது உங்கள் குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்? பரிசுத்தமுள்ள குடும்பம். ஒருவர் பரிசுத்தம் என்பது நம்முடைய வெளி அலங்காரத்தில் அல்ல. அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை. இன்றைக்கு நிறைய பேர் ஏமாந்து போய் பரிசுத்தத்தை பல விதத்தை பல கோணங்களிலே திணித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் சொல்லுகிறேன், வாட் இஸ் த ஹோலினஸ் இன் யோர் ஃபேமிலி லைஃப்? நீங்கள் ஹோலி பீப்புள் ஹோலி ஃபேமிலி என்று அழைப்பதற்கு முதலாவது எது? எங்கள் குடும்பத்தில் நாங்கள் குடும்ப ஜெபம் பண்ணுறோம், எங்கள் குடும்பத்தில் நாங்கள் கை கோர்த்து ஜெபிக்கிறோம், எங்கள் குடும்பத்தில் நாங்கள் கோயிலுக்கு ஒழுங்காக போகிறோம், காணிக்க கொடுக்குறோம், எங்கள் பிள்ளைகளை கத்திருக்கு பயப்படுகிற பயத்தில் வளர்த்துருக்கோம். இது அல்ல, இது அல்ல. பரிசுத்தமுள்ள குடும்பம் எதை காட்டும் தெரியுமா?
தேவனுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிறது தான் பரிசுத்த குடும்பம். ஆமென். The family, chosen family, God chosen family, God chosen holy family, God chosen and holy and God's blessed family. இதெல்லாம் படிக்கும்போது நல்லா இருக்குதுல்ல, ஆனால் ஒன்று மறந்துடக்கூடாது. உங்கள் தனிப்பட்ட கேரக்டரை தூக்கி சைடில் வச்சுட்டு, என் விருப்பு வெறுப்பு தனியாக வச்சுட்டு, இன்றைக்கி ரெண்டு பேரும் கையை கோத்துட்டு சொல்லணும், ஆண்டவரே நாங்கள் இருவரும் இந்த விவாகத்தில் ஒருமித்து கையை கோக்கிற இந்த நாளிலே எங்களுக்கு உம்முடைய குணாதிசயங்களினால் எங்களை தரித்தரலும் ஆண்டவரே. ஆமென். இனி குடும்ப வாழ்க்கைக்கு ஆவிக்குரிய ஏராளமான வார்த்தைகளை கொடுக்க முடியும். கிரீக்லேருந்து கொடுக்கலாம், ஹீப்ருலேருந்து கொடுக்கலாம், அது எனக்கு அவசியம் இல்லை. எனக்கு அவசியம் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் இதை மறந்துடக்கூடாது. ஜேம்ஸ், நெவர் ஃபர்கெட். ரெனே, நெவர் ஃபர்கெட். நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் பரிசுத்தமானவர்கள், தேவனுக்கு பிரியமானவர்கள். ஆனால் இன்றைக்கி இன்னும் ஒரு வார்த்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். அதே முதல் வசனத்தில், அந்த 12வது வசனத்தில் திரும்பி படி தம்பி. பரிசுத்தரும் பிரியருமாய் இருங்க, 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 இருங்க. பிரியருமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தமான பிரியமான குடும்பமாய் மறந்துடாதீங்க. திருப்பி திருப்பி சொல்கிறேன், டோன்ட் ஃபர்கெட். வீட்டுக்குள்ளே இன்றைக்கி போனதுமே நீங்கள் ஜெபிக்க வேண்டியது தான், இந்த மூணு தான் எங்கள் குடும்பத்தில் முதல் அஸ்திபார ஆண்டவர். அதுக்கு அடுத்தது அவர் சொல்கிறாரு, வீட்டுக்குள்ளே வந்ததும் யூ ஓப்பன் த வாட்ரூப், கோ இன் டு யுவர் ஹவுஸ். உங்கள் அப்பா அம்மா என்ன பொருள் கொடுக்குறாங்களோ தெரியாது, நீங்கள் எதை வைக்க போகிறீங்களோ உங்கள் வீட்டில் எனக்கு தெரியாது, ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன், உங்கள் வீட்டுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு வாட்ரூப் இல்லாமல் இருக்காது. அழகான சட்டைகள், கலர் கலர் சட்டைகள் எல்லாம் நம்ம வீட்டில் மாட்டி வச்சுட்டு தான் இருப்போம். நம்ம ஒரு வீட்டுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் ஒரு தாய் தகப்பன் கொடுக்க வேண்டியது கொடுக்கிறார்கள், ஆனால் பரலோகம் கொடுக்கிற ஒரு வார்ட்ரோப் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து ஆகணும். அதுக்கு ஒரு ஆமீன் சொல்லியிருக்கணும்ல. வீட்டில் அப்பா அம்மா கொடுக்கறது காணா போயிடும், ரெண்டு நாளில் காணா போயிடும், ரெண்டு வருஷத்தில் காணா போயிடும், அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்காது, அது மாற்றப்படும். கொடுக்கிற துணிமணிகள், பொருட்கள் எல்லாமே மாற்றப்படும் காலம் போக போக. ஆனால் இருக்க வேண்டிய ஒன்று, உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டியது ஒரு வார்ட்ரோப் இருக்கணும். தரித்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? புட் ஆன், இங்கிலீஷில் புட் ஆன், சேஞ்ச் யுவர் க்ளோஸ் டைம் ஆஃப்டர் டைம் இன் யுவர் ஃபேமிலி லைஃப். யூ நீட் டு சேஞ்ச் யுவர் க்ளோஸ். ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் த க்ளோத், ஐ எம் கோயிங் டு ரீட் நவ். Be ready. Open your Bible. Keep it. Now read it, Pastor. உருக்கமான ஒரு துணி வாட்ரூப்ல இருக்கு. குடும்பத்துக்கு தேவை என்னது? சத்தமா சொல்லுங்க. பெண்கள்லாம் சொல்லுங்க. மனைவிகள்லாம் சொல்லுங்க. உருக்கமான, நீங்க சொல்ற உருக்கமே குடும்பத்தை உருக்கிடும். அவர் சிரிக்கிறதுல இருந்தே தெரியுது எனக்கு எவ்வளவு உருகி போயிருக்காருன்னு. உருக்கம், உருக்கமான அந்த குணாதிசயம் ரொம்ப பியூட்டிஃபுல். ஃபேமிலிக்கு தேவையானது உருக்கம். ஒருவரை ஒருவர், கணவனும் மனைவியும் தங்களுடைய லாங்குவேஜில் வரும்பொழுது, தங்களுடைய ஃபீலிங்ஸில் வரும்பொழுது, தங்களுடைய எக்ஸ்பிரஷனில் வரும்பொழுது, தங்களுடைய ஃபோர்ஸில் வரும்பொழுது, தங்களுடைய மெமெண்டமில் வந்து இடிக்கும் பொழுது தேவையானது எது? கொஞ்சம் உருக்கமாக சாஃப்டாக கொஞ்சம் போங்க. சிரிக்கிறத பார்த்தா நல்லா தெரியுது. குடும்பத்தில் இந்த சாஃப்ட்னஸ். ரெனே, ஐ எம் டாக்கிங் டு யூ டு அண்ட் ஜேம்ஸ், யூ ஆர் ஸோ ஹாப்பி தட் ஐம் டாக்கிங் டு ரெனே. டசன்ட் மேட்டர். அவங்க உருக்கம் உனக்கு உருக்கணும், உன்னை புரியுதா? நீ உருக்குனா அவங்க அப்புறம் எங்கே எரிமலை ஆகிடுவாங்க அப்புறம். ஆனால் நீ ஒரு, ரெண்டு பேருமே ஒருத்தர் கொள்கிற அந்த கேரக்டர், கிறிஸ்துவினுடைய குணாதிசயமாகிய உருக்கத்தை வச்சு உங்கள் வீட்டை கட்டுங்க, நீங்கள் நிச்சயமாக ஆண்டு கொள்ளுவீர்கள். ஆமென்.
ரெண்டாவது கேரக்டர் வார்ட்ரோப்பில் இருக்கிற துணியை கொஞ்சம் சொல்லுங்கள், எல்லாம் போத்தீஸ்லேருந்து வாங்கினது தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பாருங்க இப்போ படிங்க, ரெண்டு இரக்கத்தையும், அடுத்த டைம் இல்லை நமக்கு போயிடலாம், தயவையும். இங்கே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, என்னது மன ஹம்பிள், இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஜேம்ஸ், வெரி வெரி டிஃபிகல்ட். 44 இயர்ஸ் எனக்கு கல்யாணம் ஆகி, ஆஸ் எ லீடர், ஆஸ் எ லீடர், ஒரு நாலு பேர் முன்னாலே என் மனைவி அப்படி இல்லைங்க அப்படின்னாங்கன்னா எனக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்களேன், இவாஞ்சலிஸ்ட் ஐயா சொல்லுங்கள் எப்படி இருக்கும், ரொம்ப ஹியூமிலேஷனாக இருக்கும். இட்ஸ் நாட் ஃபேர் அப்படின்னாலே ஹூ இஸ் ஷீ டு கம் அண்ட் டாக் பிஃபோர் மீ அப்படின்ற ஒரு எண்ணம் மனுஷனுக்குள்ள உருவாகும். ரெனே வில் கம் அவுட் வித் அ வேர்ட் சம் டைம், சாரி டு சே தட் ஜேம்ஸ், யூ ஹேட் டு பி ஹம்பிள். எப்போல்லாம் ஒரு சத்தம் மேலே எழும்புதோ அப்போல்லாம் நீ என்ன பண்ணிக்கணும், லோக்கி எடுத்துக்கோ. எப்போல்லாம் கொஞ்சம் ஹை வருதோ அப்போல்லாம் நீ என்ன பண்ணிக்க, லோக்கி. அவர் ஹையில் வரும்போது நீ என்ன பண்ணுமா, லோக்கி எடுத்துக்க. நீ ரெண்டு பேரும் இதை ரொம்ப கவனமாக கவனிச்சிங்கன்னா, உருக்கமான மனத்தாழ்மையோடு கூட உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்தீங்கன்னா, யூ வில் ஹாவ் அ பியூட்டிஃபுல் மேரிட் லைஃப். ஒரு ஆமேனு ஒரு அல்லேலியா. இன்றைக்கி இது இல்லைங்க, நம்ம வீட்டில் என்னென்னமோ கேட்குறோம், அதை வாங்கி வைங்க, இதை வாங்கி வைங்க, இது இல்லை, அது இல்லை, இது இல்லை. இருக்க வேண்டியது இந்த ஆறோ நாலோ அஞ்சு காரியத்தை நான் சொன்னேன், இது இருக்கணும். ஏன் ஓசியாவிலேயே நம்ம பார்க்குறோம், ரெண்டாம் அதிகாரத்தில் அந்த நித்திய விவாகத்துக்கென்று அவர் கொடுத்த தட்டில் இருந்த காரியங்கள்லாம் என்னது, இதே தான் உருக்கமும் இரக்கமும் மன உருக்கமும். இதே தான் அப்பவும் அஸ்திபாரம் போடுறாரு, திருமணத்துக்கு முன்னாலேயும் அஸ்திபாரம் போடுறாரு, திருமணத்துக்கு பிறகும் ஆண்டவர் சொல்கிறாரு, கிறிஸ்துவின் குணாதிசயத்தை தரித்த கிறிஸ்தவ குடும்பம் இன்றைக்கு பெந்தகோஸ்தே திருச்சபைகளுக்கு தேவை. ஒரு ஆமீன், ஒரு அல்லிலே ஏதாவது ஒன்று. சபை இருக்கு, விசுவாசிகள் இருக்காங்க, குடும்பங்கள் இருக்கு, ஆனால் இன்னைக்கு தைரியமாக பாஸ்டர் செஞ்சு நின்று சொல்ல முடியாது, என்னது என் சபையில் இருக்கிற விசுவாசிகள்லாம் உருக்கமானவர்கள், இரக்கமானவர்கள், சாந்தமுள்ளவர்கள், மன உருக்கமுள்ளவர்கள், அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லக்கூடிய இடத்துல இல்லை. ஆனால் இந்த ரெண்டு பேர் கட்ட போகிற குடும்பம் அப்படியே இருக்கும் என்று நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு ஆமேன் சொல்லுவோமாக. ஆமேன், ஐ லைக் இட் த வே யூ லிஃப்டட் த ஹேண்ட் அண்ட் சேட் எஸ் ஆமேன். அவள் அப்படியே பயந்து உட்காந்துருக்காளா என்னன்னு எனக்கு தெரியல, அவளும் பாஸ்டர் புள்ள தான், ஒரு ஆமீன் சொல்லியிருந்தா எனக்கும் சந்தோஷமாக இருந்திருக்கும், ஒரு ஆமீன் சொல்லிட நீ கூட ஒரு ஆமீனால் ப்ரைஸ் சொல்லுவான். ஓகே, இது ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் த மேரிட் லைஃப், திஸ் இஸ் த ஃபவுண்டேஷன். இதுதான் ஒரு அஸ்திபாரம், இதுதான் ஒரு குடும்பம். நீங்கள் நினைக்கிற மாதிரி உடனே எடுத்ததுமே ஒரு பெரிய அழகான வீட்டை கட்டிட்டோம், நாங்கள் ரெண்டு பேரும் ஜாலியாக இருக்கோம், சந்தோஷமாக இருக்கோம், அதெல்லாம் இல்லை. இதுதான் முக்கியம், இது முக்கியம். இதை போட்ட பிறகு அடுத்த வசனத்தை படிங்க தம்பி, ஒருவரை ஒருவர் தாங்குங்க அம்மா, இதுதான் ரொம்ப கஷ்டம். ஒருவரை ஒருவர் தாங்கி, தாங்கி நான் தூக்குங்க, பிடிச்சிக்கங்க, விழுகிற போது கொஞ்சம் தாங்குங்க, கொஞ்சம் தளரும் பொழுது கொஞ்சம் பிடிங்க, ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் தாங்குங்க. அவங்க கொஞ்சம் அப்படி போனால் நீங்கள் கொஞ்சம் பரவாயில்ல மம்மி, கமோன், நான் என் ஒய்ஃபை நான் மம்மின் தான் கூப்பிட்றேன், நீ என்ன கூப்பிட போகிறே எனக்கு தெரியாது. ஆனால் 44 ஆண்டில் நான் சொல்கிறேன், நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் தாங்கினபடினாலே தான் இன்றைக்கு எங்கள் ஊழியத்திலையும் எங்கள் குடும்பத்திலையும் நாங்கள் செழித்து நிற்க கற்று கிருபை செய்திருக்கிறார். ஆமென். அஞ்சு பேர பிள்ளைகளுக்கு தாத்தாவாக இருக்க, பாட்டியாக இருக்க, அவளுக்கு கற்றுக் கொடுத்த கிருபைக்காக நான் கத்தரை சோத்திருக்கிறேன். ஆனால் எங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஒன்று நாங்கள் கற்றுக்கிட்டோம், When I am losing my temper after coming traveling all the way, she is always there to sustain me. என்னை தூக்கி நிற்க வச்சு, ஹனி யூ கேன் டூ பெட்டர், நீ நாளைக்கு கூடிய ஊழியத்துக்கு நீங்கள் இப்போ நீங்கள் என்ன பண்ண முடியும், நல்ல ஸ்ட்ராங் ஆக முடியும்னு அப்படி உற்சாகப்படுத்தி தாங்குகிற ஒரு நல்ல மனைவியை கத்தர் எனக்கு கொடுத்துருக்குறார். ஆமீன். தாங்கும்மா, உங்கள் ஐயாவை நீ தாங்கு, அவர் உன்னை தாங்கட்டும்.
நீங்கள் ரெண்டு பேரும் ஒருவர் தாங்கக்கூடிய வேண்டிய நேரங்கள் வரும்பொழுது தாங்குங்கள் ஒருத்தரை ஒருத்தர். ஏன் தாங்கினால் என்ன நடக்கும்னு தெரியுமா? வசனம் சொல்லுது பாருங்க, ஒருவருக்கொருவர் பேரில் ஒருவருக்கொருவர் குறைபாடு உண்டானால், குறைபாடு உண்டானால் எப்போ தாங்க வேண்டும்? குறைகள் வரும்பொழுது தாங்க வேண்டும், விட்டு கொடுக்க வேண்டும். எங்கள் அம்மா செய்த மாதிரி தோசை இல்லையே, கவலைப்படாத, பரவாயில்ல, இந்தியா மேப்பை போல இருந்தாலும் பரவாயில்ல. எங்கள் மம்மி செய்த மாதிரி இல்லை, டசன்ட் மேட்டர், அது குறை தான், சின்ன குறை தான் நான் சொல்லியிருக்கேன். பெரிய குறைலாம் வரும், இப்போ நல்லா இருக்கும், ஜாலியாக இருக்கும், ஒரு 6 மாதம் நல்லா இருக்கும். உங்களை பிடிக்கவே முடியாது, நாங்கள் ரொம்ப ஹனிமூனில் அப்படியே இருப்பீங்க நீங்கள். ஆனால் ஒரு குழந்தை பிறந்த பிறகு தான் தெரியும் நீங்கள் யாருன்றது. ஆனால் நல்லா கவனிங்க, இப்போ நான் சொல்லுகிற வார்த்தை நல்லா புரியுங்க தம்பி. ஒருவர் பேர் ஒரு குறை இருக்கும் பொழுது அந்த குறைய டசன்ட் மேட்டர் மம்மி ஃபீமிமா, பரவாயில்ல, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, இட்ஸ் ஓகே, ஈவன் ஐ கேன் டூ தட் மிஸ்டேக், நான் கூட அந்த தப்பை பண்ண முடியும், பரவாயில்ல, வாட் இஸ் தேர் இன் இட் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாரியை முந்து நிலப்படுத்து, சாரி தெலுங்கு, என் மனைவி முன்னால் நான் நிற்கும் பொழுது, ஏன்னா தெலுங்கு பொம்பளை மனைவியை கட்டியிருக்கேன் நான், அதனால் தெலுங்காக வருது எனக்கு, தமிழும் வர மாட்டேந்து, தெலுங்கும் வர மாட்டேந்து, இங்கிலீஷும் ஒழுங்காக வர மாட்டேந்து. என்ன பாபுராஜ், வெரி நைஸ், எதை நைஸ்ன்னு சொன்ன எனக்கு தெரியல எனக்கு. நல்லா கவனிங்க, அவள் இடத்துல ஒரு குறைய காணும் பொழுது நீ இப்படி பண்ணிட்ட, நீ இப்படி செய்துட்ட, யூ ஷுட் ஹவ் நாட் டன் இட், யூ மேட் மீ ஆங்கர், யூ ஹவ் அப்செட் மீ, என்னை கோபப்படுத்திட்ட. அந்த வார்த்தை ஜேம்ஸ் வாயிலிருந்து வரக்கூடாது. ஜேம்ஸே, எங்க வீட்டு பிள்ளைன்னு அவளுக்கு சொல்லாம இல்லை, அவளுக்கும் சொல்றேன், நீயும் குறைய பார்த்துட்டு என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது, குறைய பேசக்கூடாது, குறைவுக்கு பதிலாக நல்லா அப்ரிஷியேட் பண்ணி பேசு. ஹனி, உன்ன மாதிரி ஒரு ஹனி எனக்கு இல்லவே இல்லை, நீயே தான் என் தேனு, நீ எத்தனை கொட்டு கொட்டினாலும் நீ தான் எனக்கு தேனு, நீ தான் ருசி தேனே அப்படின்னு சொல்லி நீங்கள் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து, ஒருத்தருக்கு ஒருத்தர் குறைபாடுகளை பாராதபடி ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கையை நீங்கள் செய்தால் நீங்கள் ஆண்டு கொள்ளுவீர்கள், கட்டுவீர்கள், உங்கள் வீடு நிற்கும், உங்கள் குடும்பம் நிற்கும். இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பம் இல்லைங்க, இந்த மாதிரி இல்லைங்க, அதனால தான் நான் இப்படி பேசுகிறேன். நான் பேர் தான் கிறிஸ்தவ பேர், பேர் தான் கிறிஸ்தவ குடும்பம், பத்தாதுக்கு ஒரு சிலுவை வேற தொங்குது, அவரை தொங்க விட்டுட்டு வேடிக்கை பார்க்குற குடும்பங்கள் இன்னைக்கு நிறைய இருக்கு. ஆனால் இன்னைக்கு குடும்பம் குடும்பமாக இல்லை என்பதை இந்த பிள்ளைகளுக்கு நான் கற்றுக் கொடுக்க வேண்டிய இடத்துல நான் நிற்கிறேன். வயசானவனை விட்ட இப்படி தான் நடக்கும் பிரசங்கம். மாதிரி உள்ள குடும்பமா இருங்க, கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்துகிற குடும்பமா இருங்க. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், பரிசுத்தர்கள், நீங்கள் தேவனுடைய பிரியமான ஒரு குடும்பம், நீங்க மறந்துடாதீங்க. அதை குறைபாடுகளை தூக்கி சைடில் வைங்க. 14 இப்படி சொல்லுது, இவை எல்லா இல்லை, அதுக்கு முன்னது கிறிஸ்து, கிறிஸ்து இருங்க, கிறிஸ்து, 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 ரெண்டு பேரும் சொல்லுங்க, ரெண்டே சொல்லுமா, நீ அது அப்புறமா நீ அழகுப்படுத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. மாப்பிள்ளை ரொம்ப அழகாக இருக்காரு, நீயும் அழகாக இருக்க, நான் சொல்றதை மட்டும் கொஞ்சம் கேள்விப்போ, அவ்வளோதான் எனக்கு. கிறிஸ்து, கிறிஸ்து, கிறிஸ்து ஜேம்ஸை மன்னித்தது போல, கிறிஸ்து ரெனையை மன்னித்தது போல, ஆர் யூ ரெடி டு ஃபர்கிவ் ஹிம், ஆர் யூ ரெடி டு ஃபர்கிவ் ஹர், யூ மே கம் நவ் அண்ட் சே ஆல் வாட் எவர் ஐ சே, யூ வில் ரிப்பீட் லைக் எ பேரட், ஒரு கிளியை போல நீங்க மறுபடியும் எனக்கு வாக்கு பண்ணி கொடுப்பீங்க. இதை சொல்லுங்கன்னு சொன்ன உடனே நீ வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் எல்லாமே சொல்லுவீங்க. தட்ஸ் நைஸ், இட் சவுண்ட்ஸ் ரியலி குட், வெரி ஹோலி, ஒரு சீக்ரெட்டா பேசக்கூடிய நல்ல வார்த்தைகள் தான். ஆனால் இன்னைக்கு நான் எனக்கு கேள்வி என்னது, நீ மன்னிக்க ஆயத்தமா கையை பிடிக்கிறதுக்கு முன்னால, அல்லது கையை பிடிச்சிட்ட அதுக்காயிலும் மன்னிச்சு விட, ரெண்டு இருக்கு, ஒன்னு
நான் மன்னிக்க ஆயத்தை, என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் குடும்பம் வாழணும், என் குடும்பம் என் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கணும். எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? ஆமென். அப்ப கண்டிப்பா நாம என்ன பண்ணி ஆகணும்? ஆவிக்குரிய பிள்ளைகள் சொல்றோமே, அந்நிய பாஷை பேசுறோம் சொல்றோமே, வேதத்தை படிக்கிறோம் சொல்றோமே, நான் நீதியின் பாதையில் நடக்கிறேன்னு சொல்றமே. இன்னைக்கு நான் கேட்கிறேன், எத்தனை குடும்பத்திலே தாயும் தகப்பனும் ஒருவரை ஒருவர் மன்னிக்க கூடிய இடத்துல நாம் இருக்கிறோம்? தம்பி ஜேம்ஸ், வேதத்தில் சொன்னது தான் நான் சொல்ல போகிறேன். அவள் பலவீனமான, அது அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் வசனம், அது அவங்களுக்கு பலவீனமான. அப்போ நீ யாரு? நீ யாரு? சத்தமா பலவான். ஏன் தெரியுமா? ரெண்டு பேரில் ஒருத்தர் பலவீனமாக இருந்தா அவங்கள தூக்கி நிறுத்தி தன்னுடைய அன்பினால் குடும்பத்தை நிறுத்துகிறான் பாருங்கள், அவன்தான் ஆம்பளை வீட்டுக்கு. ஏ, ஒரு ஆம்பளை? ஆமாம், நான் அவங்கள தான் சொன்னேன் நான். ஆமாம், நல்லா கவனிங்க. இன்றைக்கி நான் சொல்லுகிற வார்த்தை நன்றாக கவனிங்க. ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். Forgive one another, even if it is a small thing. எனக்கு என் மனைவிக்கும் ஆர்கியுமெண்ட் வராதுன்னு சொல்லலை. பெரிய பாஸ்டராக இருந்தேன்னா, யாராக இருந்தேன்னா, எல்லாரும், வி ஆர் ஆல் ஹியூமன் பீயிங். எனக்கும் என் மனைவிக்கும் ஆர்கியுமெண்ட் வரும். சில நேரத்தில் என்ன கோபத்தில் தரான்னு எழுந்துச்சு ரூமை விட்டு வெளியே போய் உட்காந்துருவேன் நான். பேச்சுவார்த்தை வரதான் செய்யும், வாக்குவாதம் வரதான் செய்யும். ஆனால் எது வந்தாலும் ஒன்று தெரியுமா எங்களுக்கு? படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னால் அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிப்பு கேட்காம படுக்க மாட்டோம். தேங்க்யூ. திரும்ப சொல்கிறேன், இது ரொம்ப முக்கியமான பாயிண்டில் ஓடி போச்சு நடுவில். நானும் என் மனைவி 44 ஆண்டு வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, இன்றைக்கும் கத்தர் முன்னால் நின்று இந்த திருச்சபையில் சொல்கிறேன், எங்களுக்கு வாக்குவாதங்கள், கடும் வாக்குவாதங்கள் எல்லாம் வரும். ஆனாலும் ஒருவருக்கொருவர், டாலிங் ஐம் சாரி, ஐ வாஸ் சோ அப்செட் வித் யூ அப்படின்னு அந்த சாரி சொல்லாமல் நான் படுக்கைக்கு போக மாட்டேன். நான் செவத்தை பார்த்து இந்த பக்கம் திரும்பி படுக்காவோ, அந்த பக்கம் திரும்பி படுக்க, அந்த கதையே கிடையாது. ஐ சே சாரி மா, மம்மி ஐ ஹர்ட் யூ, ஐ ஆம் சோ சாரி அப்படின்னு அவளுக்கு சொன்ன உடனே அவள் அழுதுகிட்டே, டார்லிங் ஐ ஆம் சோ சாரி, நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வேர்டு வேர்ட் யூஸ் பண்ணிட்டேன், ஐ ஆம் சோ சாரி, ஐ ஆம் சோ சாரி. ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் எங்களுடைய மன்னிப்பை நாங்கள் வெளிப்படுத்துங்க. படுத்ததுனால தான் இன்ன வரைக்கும் எங்கள் குடும்பத்தில் எங்களுக்கு சந்தோஷமும் சமாதானமும் ஆசீர்வாதமும் நிறைந்திருக்கிறது. குறைவில்லாமல் தேவன் நடத்துகிறவராக இருக்கிறார். ஆமேன்னு ஒரு அல்லா ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் பார்க்கலாம். எங்கள் வீட்டில் இல்லைனாலும் பரவ, உங்கள் வீட்டில் இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு அல்லையில சொல்லிவிட்டு போயிடுங்க, அவ்வளோதான் தோத்துறோம். இப்போ வீட்டில் போய் என்ன பண்ணுங்கள்? ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள் சொல்ல கற்றுக்கங்க. நம்ம யோசிக்கிறோம் ஜபத்தில், அன்னைக்கு சண்டை போட்டுட்டு ஒரு ஜபம், அந்த ஜபத்தில் நிறைய நொறுக்கள் உருக்கள் ஏராளமான வார்த்தைகள்லாம் நடுவில் வரும். என்ன சொல்லதில் தம்பி கரெக்டாக நான் சொல்கிறது? ஆமாம், அந்த வார்த்தையினால் பட்டு அலங்கரித்து நம்முடைய மன்னிப்பை அழகாக மனைவிக்கும் சொல்லிவிடுவோம், மனைவி நமக்கு சொல்லிடுவோம். ஆனால் நான் சொல்கிறேன், இன்னைக்கு உண்மையான கிறிஸ்து அப்படி மூடி மறைச்சி மன்னிப்பு கொடுத்துருந்தானா, இன்னைக்கு ஹைப்பர் கிரேஸ் மாதிரி பாவம் பெருகி கிடக்கும். ஆனால் இன்றைக்கு நான் முடிக்க போகிறேன், முடிச்சிடுறேன், முடிக்கலாம். இப்போ நீ என்ன, நீ தான் பேசணும், என்ன நீளமாக பேசணும். கொஞ்சம் எனக்கு அன்பு காட்டு. அம்மா, நான் இன்னும் அந்த மன்னிப்பை முடிக்கலை. நீங்கள் ரெண்டு பேரும் கையை பிடிக்கும்போது இன்றைக்கி தயவுசெய்து சொல்கிறேன், உண்மையாக ஒருத்தருக்கு ஒருத்தர் கரம் பிடிச்சி சொல்லுங்கள். நான் சொல்கிறதெல்லாம் சொன்னாலும் உள்ளுக்குள்ளே சொல்லிக்கோங்க, நான் கண்டிப்பாக உன்னை நான் மன்னிப்பேன் ஏது நடந்தாலும் சரி. அமெரிக்காவிலலாம் ஒரு குரட்டைக்கு வீட்டை டிவோர்ஸை வாங்கிட்டு ஓடி போகிறாங்க, அப்படிப்பட்ட காலகட்டம் இது. அதுக்கு மேலே இன்னும் மாறிப்போய் எங்கெங்கே போயிடுச்சு அதெல்லாம் விடுங்க, நம்ம கதை வேணாம், டைம் ஆகுது நமக்கு. ஆனால் இன்றைக்கி நான் சொல்கிறேன்,
நீங்கள் எப்போ ரெண்டு பேரும் மன்னிக்கிறீர்களோ, ஒருவரையொரு மன்னிக்கிறீர்களோ, உங்கள் குடும்பம் வாழும், உங்கள் குடும்பம் தலை நிமிர்ந்து நிற்கும், உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள், உங்கள் ஊழியம் செழிக்கும். ஒரு ஆமேன் நல்லா சொல்லுங்க பார்க்கலாம், நல்லா கரங்களை தட்டி கத்திர மேம்படுத்துங்க பார்க்கலாம். உங்கள் ஊழியம் செழிக்கும், நீங்கள் வாழ்வீர்கள், உங்கள் குடும்பத்தின் நிமித்தமாக அநேக குடும்பங்கள் வாழ்ந்திருக்கும் என்று நான் சொல்லுகிறேன். நான் ஃபைனல் வேர்ட், அன்பை தெரிவித்துக் கொள்ளுங்கள். அன்பை இன்னைக்கும் என் ஃபீபிமா, என் ஃபீபிமா தான், புரியுதா? அன்னைக்கு முதலாவது நான் அவளை கண்ட நாள் முதல் கொண்டு இந்நாள் வரையும் நான் அவளை அன்பு கூறுவதற்கு காரணம், என்னைக்கு கிறிஸ்துவினுடைய அன்பை நான் ருசித்தேனோ, என்னைக்கு அந்த அன்பு எனக்குள்ளே வந்து தரிக்கப்பட்டதோ, அன்றையிலிருந்து இன்றைய வரையும் என் கிறிஸ்துவோடு கூட நான் உண்மையாய் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகிறபடினாலே என் மனைவியையும் நான் உண்மையாகவே அன்பு கூறுகிறேன். ஆமென். அந்த அன்பு தான் இன்னும் எங்களை ஊழியத்தில் ஓடிக்கிட்டே இருக்கு. பாதி மாதம் அவளோடு இருப்பேன், பாதி மாதம் வெளியே ஊருங்கில்ல, எங்கன்னா பிரசங்கம் பண்ணிகிட்டு இருப்பேன். ஆனால் டெய்லி ரெண்டு பேருமே ஃபோனில் பேசுவோம், ரெண்டு பேருமே படுக்கைக்கு போகிறதுக்கு முன்பாக பேசுவோம், நாங்கள் ரெண்டு பேரும் மனம் திறந்து பேசுவோம். ஃபைனலாக ஒரு வேடி சொல்கிறேன், எங்கள் அன்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு சொன்னால், அவளுக்கு கிடைச்ச தேவனுடைய வார்த்தையை என்னோட பகிர்ந்து கொள்வாள், எனக்கு கிடைச்ச தேவனுடைய வார்த்தையை அவளோட பகிர்ந்து கொள்வேன், ரெண்டு பேருமே ஷேர் பண்ணி அந்த மெசேஜை ஒரு உருவாக்கிடுவோம். அப்படியே இட் கம்ஸ் அவுட் ஆஃப் காட்ஸ் லவ், இட் ஹாஸ் டு கம். இஃப் யூ ஹாவ் காட்ஸ் லவ், உங்கள் குடும்பத்தில் அன்பு இருக்குமானால் சம்பாஷணை இருக்கும், கணவனும் மனைவிக்கும் ஒளிமறைவு இராது. Am I right, my brother Marcus? Yes. கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு உண்மையான அன்பு இருக்குமானால் மறைமுகமான காரியங்கள் ஏதும் இராது. James, you are waiting for me to finish it. No, thank you. I am asking you and I am pleading you. As a spiritual father, love one another. இன்னைக்கு ஆரம்பிக்கிற அந்த அன்பு கர்த்தருடைய வருகை மட்டும் அது உண்மையான அன்பாக இருக்கட்டும். அந்த உண்மையான அன்பு எது தெரியுமா? There is no secrets. மறைமுகமான காரியங்கள், ஹிடன் அஜெண்டாஸ் எதுவுமே கிடையாது. Love will always expose in a beautiful way the truth. உனக்குள்ளே இருக்கிற சத்தியத்தையும், உனக்குள்ளே இருக்கிற உண்மையும், உனக்குள்ளே இருக்கிற ஃபெய்த்ஃபுல்னஸையும் அது எழி கொண்டு வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. லவ் ஒன் அண்ட் அதர். ட்ரை டு டெல் ஹர் எவ்ரி மார்னிங், ஐ லவ் யூ டார்லிங். ட்ரை இட். நம்ம இந்தியன் கல்ச்சரில் அதை சொன்னால் என்னமோ ஒரு மாதிரி பார்ப்பாங்க, நம்மளை சம்பத் பார்க்குற மாதிரி இப்போ. And I tell you, I tell her, my darling, my Phoebima, every day, I love you. I love you, Phoebima. எப்படி என் ஆண்டவரை பார்த்து நான் ஐ லவ் யூ ஜீசஸ் என்று சொல்லுகிறேனோ, அவர் தந்த பெண் எனக்கு, அவளை நான் ஐ லவ் யூன்னு சொல்கிறதில்ல தப்பே, சத்தமாக சொல்லுங்கள் இல்லை. ஆனால் ஊரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் போய் ஐ லவ் யூ நிடுவோம். இதுதான் பெரிய தொல்லை இந்த ஊரில். ஆனால் நான் முடிச்சிடுறேன், இப்படி சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். நீங்கள் ரெண்டு பேருமே அந்த உண்மையான அன்பிலே நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், உங்கள் குடும்ப வாழ்க்கையை மூணாவது ஆள் ஒருத்தரும் என்டர் ஆகவே முடியாது. ஒரு ஆமேன்னு நான் பேரை சொல்கிறேன், கொஞ்சம் கோச்சுக்க. இந்த தாய் மாமே, இந்த நாத்த நாறு, புரியுதா? ஒரு நாரும் உள்ளே வராது, புரியுதா?
என்ன ஒரு மாதிரி முறைக்கிற? உங்கள் குடும்பத்தில் உண்மையான அன்பு இருக்குமானால் நடுவில் யாருமே கேமுக்கு வரவே முடியாது. பிகாஸ் யுவர் ஹவுஸ் வில் பி லைக் எ ஸ்ட்ராங் ஹோல்டு, ஒரு கெட்டியான கட்டப்பட்ட ஒரு வீடாக நிற்கும். ஸோ இன்றைக்கி நான் முடிக்க போகிறேன். அவங்க சொன்னாங்க வீட்டை கட்டுறதுக்கு ஞானம் தேவை, விவேகம் தேவை, அறிவு தேவைன்னு. இவர் சொன்னார் தேவன் உனக்கு வல்லமையை கொடுப்பார், நீ ஆண்டு கொள்ளுவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பேன்னு. அவர் சொன்னார் உன் வீட்டுக்குள்ளே வர்றது எப்பா, அது வந்தாலே உன் வீடு செழிச்சிரும்ட்டார். நான் சொல்கிறேன் இதெல்லாம் இருந்தால் தான் அவங்க சொன்ன மூணும் நடக்கும் உங்கள் குடும்பத்தில். அந்த மூணும் நடக்கணும்னா நான் சொன்னது இருந்தால் தான் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். தேங்க்யூ அண்ட் காட் பிளெஸ் யூ. ப்ரைஸ் தி லார்ட்.